புற்றுநோய்க்கு சிறந்த சிகிச்சை குறைந்த செலவுல ஏழை எளிய மக்களுக்கும் புற்றுநோயிலிருந்து குணமடைய உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை தரும் ஹர்ஷமித்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் மருத்துவமனை நாகமங்கலம் திருச்சி. இனி பணம் ஒரு தலையில்லை, கேன்சர் குறித்த பயம் இல்லை. ஆன்லைனில் நம்ம பண்ணுற பர்ச்சேஸ்க்குலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் கிடச்சா நல்லாயிருக்கும்னு எப்போவுமே தோணுது. getcashback.co.in வெப்சைட்டில் போய் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கவனமாக படித்து ஆர்டர் பண்ணுங்கள். இனிமேல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் தான். பாடாசுமா ஒரசாம ஓடிட்டு யார் வரா தலை எம்எஸ் தோனி உள்ள வராருங்க இன்னைக்கு வேர்ல்டு கப் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி தோனி ஃபேன்ஸா சரியான குசியில் இருக்கிறாங்க இன்னைக்கு அப்படின்னு வந்து ஆட்டம் போட்டுருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி மட்டும் இல்லாமல் இந்திய அணியுடைய ப்ரீவியஸ் வின்னிங் கேப்டன்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி நடக்க போகிற இந்த வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டு வர வைக்கிறாங்க. நம்முடைய பிசிசி ஐசிசி இன்வைட் பண்ணிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில் வந்துட்டு மகேந்திர சிங் தோனி வந்துட்டு அவர் வேர்ல்டு கப் வின்னிங் ஷாட் அடிக்கும் போது மேலிருந்து எல்லாரும் பார்த்து குதிச்சாங்க நம்மளுடைய ஸ்டாண்ட்ஸ்ல, மும்பை கிரவுண்டில். ஆனால் இன்னைக்கு இவங்க ஜெயிக்க போற மேட்ச் அகமதாபாத் கிரவுண்டோட ஸ்டாண்ட்ஸ்ல மேலே நின்று மகேந்திர சிங் தோனி பார்க்க போறாரா? தலைவா, எனக்கு நான் ஓப்பனாக சொல்றேன், எனக்கு நீங்க வந்து நீங்க வீட்டில இருந்தே பாருங்க. இதுதான் நான் சொல்றேன், என் கருத்து. தலைவா, நீங்க வீட்டுக்கு போங்க, வீட்டு வராதிங்க இங்க. ஏன்னா நீங்க அடிச்சு ஜெயிச்ச கப்பை இன்னொருத்தங்க அடித்து ஜெயிக்கும் போது நீங்கள் அங்கேருந்து பார்க்குறதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியல. இறங்கி வாங்க நீங்கள், எனக்கு வந்து நீங்கள் கிரவுண்டில் ஜெர்சியை போட்டு ஆடணும். என்ன சொல்கிறீங்க இப்போ, ஓகேவா? இல்லை டி தான், நோட்டி தான். பிசிசிஐட்டு நான் பேசிக்கிறேன் தலைவரே, ஜெயசாலாம் நம்ம ஆள் தான் பேசிக்கலாம், நம்ம ஆள் தான் தெரிஞ்சவர்னு சொல்ல வரேன். தெரிஞ்சவர் தான் பேசிக்கலாம், வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நீங்கள் ஊன்னு ஒன்று சொல்லுங்கள், வாங்க ரிட்டையர்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு வந்து வின்னிங் ஷாட்டை நீங்கள் அடிச்சுட்டு போங்க. இல்லை மேட்ச் மட்டும் நீங்கள் ஆடுங்க, கீப்பிங் பண்ணுங்கள், உங்களால் முடியாதா? ஐபிஎல் ஆடும்போது இது பண்ண முடியாதா அப்படின்னு நம்முடைய தோனி ரசிகர்கள்லாம் வந்து அப்படியே கொதிச்சு எல்லாராங்க. என்னைய மாதிரி பல பேர் இங்கே என் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. சத்தம் போடக்கூடாது ஐயா, மகேந்திர சிங் தோனி மேட்ச் மட்டும் பார்க்க வரலையா? அவரை மாதிரி வந்துட்டு லைவ் கிளாய்டு, அப்புறம் வந்து நம்மளுடைய இவர் ஆலன் பாலரு, ஆயின் மார்கனு, அர்ஜுன் ரணத்துங்கா, ரிக்கி பாண்டிங், கபில் தேவ்னு எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. இதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப் அடிச்சு முடிச்சு இன்னுமே உயிரோடு இருக்கிறாங்க அந்த கேப்டன்ஸ்லாம். அவங்களால வந்து இன்னைக்கு இந்த மேட்சை பார்க்க முடியும் நேரில்ங்கிற மாதிரி எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நேரில் வர வச்சு அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய புது பிளேசரை கொடுத்து அவங்களாம் வந்து மரியாதை செலுத்துறாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கேப்பில் நடக்க போதான். இது நடந்து முடிஞ்ச உடனே அங்கே எல்லா கேப்டன்ஸ் கூடயுமே, இந்த ஓல்டு கேப்டன்ஸ் கூட, வின்னிங் கேப்டன்ஸ் கூட ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை ஹோஸ்ட் கேள்வி கேட்பாங்களா, அவங்க பேச போகிறாங்களா. மகேந்திர சிங் தோனி கிட்ட நாளைக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்ல போகிறாரு. அதாவது தோனி ஸ்டேஜ் கிரவுண்ட் நடுவுல நின்னு மைக்ல இன்னைக்கு வேர்ல்டு கப்ல பேச போறாரு, பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க டான்ஸ் ஆடுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ தோனிங்கிற விஷயம் வந்து ட்ரெண்டிங்கில் வேறு போயிட்டு இருக்குது. இப்போ இதுக்காகவா அப்படின்னா இல்லை, கிடையாது. இதுக்கு முன்னாடியே அது ட்ரெண்டிங்கில் தான் போய்க்கு இருந்துச்சு. ஆமாம், மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய இந்த வார்த்தை தோனின்ற ட்ரெண்டிங் டேக் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ட்ரெண்டிங்கில் 33,800 போஸ்ட் போய்க்கு இருக்குது. ஆமாம், இதை விடுங்க, இதை விட முக்கியமானது என்னென்னா, இது செமிஃபைனல்ன்றது கிட்ட வரும்போது இந்தியா செமிஃபைனல் குவாலிஃபை ஆயிடுச்சுன்ற அந்த 19வது குரூப் ஸ்டேஜ் மேட்ச் ஜெயிச்ச நாள்லேருந்து ட்ரெண்டிங்லேயே இருக்குதுங்கிறது அதை விட ஹைலைட்டு. ஒரு பக்கம் அன்னைக்கு மேட்சை அடிச்சு ஜெயிச்சு கொடுத்த ஷமின் ட்ரெண்டிங்ல இருக்கிறாரு, கூடவே தோனி ட்ரெண்டிங். எனக்கு புரியல, டே அவர் ரிட்டையர் ஆயிட்டாரா, ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி செமிஃபைனல்ல நியூசிலாண்டை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு தடவை, 9 மேட்ச் இந்தியா ஜெயிச்சு செமிஃபைனலுக்கு இந்தியா போயிடுச்சு திரும்ப அதுக்கு ஒரு தடவை. எப்போ பார்த்தாலும் இங்க கஷ்டப்பட்டு கிரவுண்ட்ல நின்று அடிச்சு ஆடுறவங்க ட்ரெண்ட் பண்றீங்க, கூடவே சேர்த்து அதை விட அதிகமான போஸ்ட் போட்டு இவர் பேர் ட்ரெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு மனசாட்சி இல்லையாரா அப்படின்னு ஹேட்டர்ஸ் அந்த பக்கம் இருந்து கேட்கும் பொழுது என்ன பதில் அப்படின்னா, தோனின்ற அந்த ஃபேக்டரை எவ்வளவு மிஸ் பண்ணுறாங்க எல்லாருமேன்றதான் இதுலேருந்து தெரிய வருது. இதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. இதை ஒரு பக்கம் ரெண்டாவதாக வச்சிடும். மூணாவது விஷயம், இன்னும் ஒரு சின்ன பிரச்சனை நான் அங்கங்கே பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்துட்டு இந்தியா வந்து எப்படியா தோத்துடணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, இந்த மீம்ஸில் போடுறவங்க போடுறாங்க, தோனி ஃபேன்ஸ் எப்பாடா எப்படியாவது தோத்துடணும்டா இந்தியா. எல்லாருமே வந்து இங்கே வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸ் அது இதுன்னு எல்லா டீமும் சேர்ந்து பிசிசிக்கு சப்போர்ட் பண்ணுதாமா. ஒருத்தர் மீம் போட்டிருக்காரு. அந்த பக்கம் ஆஸ்திரேலியா யாரா சப்போர்ட் பண்ணுறா பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே மொத்தமாக சப்போர்ட் பண்ணுதாமா. ஏன் ஆஸ்திரேலியா சப்போர்ட் பண்ணுது ஃபைனல்ஸில்? ஏன்னா அவங்களுக்கு வந்து தோனி தான் கப் அடித்தார், இதுக்கப்புறமா தோனிக்கு அப்புறம் கப் அடிக்கிறதுக்கு இங்கே கேப்டனே கிடையாதுன்னு அவங்க பேசணும்ல. அப்படி பேசணும்னா அதுக்கு இந்தியா முதல்ல தோக்கணும்ல. அதுக்காக இந்த தோனி ஃபேன்ஸ்லாம் இந்தியா தோக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்தை, அங்கே ட்ரெண்டு கிடையாது பட் அங்கங்கே நிறைய பேர் மீம்ஸ் போடுறது நான் பார்த்துட்டு இருந்தேன். இது தோனி ஃபேன்ஸ் உண்மையாக நினச்சாங்களா இல்லையா எனக்கு தெரியல. நான் ஒரு தோனி ஃபேன், நான் அப்படி நினைக்கிறேன். மற்றவங்க யாராவது நினச்சாங்களா இதுக்காக இந்தியா தோற்று போகணும்னு நினச்சாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி நினச்சிருந்தாங்கன்னா அதோட ஒரு மிகப்பெரிய கேவலம் வேறு எதுவும் கிடையாது. நான் தோனி ஃபேன்ஸை சொல்லலை. ஒருவேளை அப்படி நினச்சிருந்தாங்க இந்த மீம் உண்மை அப்படின்னா அது வந்து உண்மையாக ஒரு மிகப்பெரிய அசிங்கங்க. யாருமே சொல்கிறேன், யாருமே தயவு செய்து, ஏன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுறது நம்மளுடைய டீமுக்கு. நீங்க இந்தியா டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஆஸ்திரேலியா டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, பாகிஸ்தான் டீம் சப்போர்ட் பண்ணுங்க, நீ எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து அதை நான் சொல்ல மாட்டேன். நீங்க இந்த நேஷனை சேர்ந்தவங்க, நீ இந்த நேஷன் டீமா சப்போர்ட் பண்ணணும். நீங்க ஆப்போசிட் நேஷன் வேற ஏதோ நேஷன் சப்போர்ட் பண்றீங்க லூஸ் ஆனே. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஆஸ்திரேலியாவை சப்போர்ட் பண்றாங்க. ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் அவங்க சின்ன வயசுலேருந்து ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீமை பார்த்து, அதாவது நீங்க வந்து நீங்க கிரிக்கெட்டையும் நாட்டையும் ரொம்ப ஒன்னா சேர்த்துடுறீங்கல்ல. இப்போ சிஎஸ்கே சென்னையில் இருக்கிறவங்க எல்லாமே சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணணும். சென்னையில் இருக்கிற எவனா ஒருத்தன் மும்பை சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏ நான் நீ மும்பை சப்போர்ட் பண்ணுறேன் சென்னையில் உட்காந்துக்கிட்டு. இப்போ இந்தியாவில் இருக்கிற எவனா ஒருத்தன் ஆஸ்திரேலியா சப்போர்ட் பண்ண, நான் நீ ஆஸ்திரேலியா சப்போர்ட். அப்படி கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச டீமை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்போர்ட் இஸ் ஸ்போர்ட். எனக்கு பிடிச்ச 11 பேர் அங்கே ஆடுறாங்க, எனக்கு பிடிச்ச யாரோ 2 பேர் அங்கே ஆடுறாங்க, அதனால அந்த டீம் பிடிச்சி போச்சு. வெல் அண்ட் குட், அதில் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்துட்டு நான் ஒரு தோனி ஃபேனு, எனக்கு தோனி அடித்தா தான் கப்பு, இல்லை நான் இந்தியா ஃபேன் தான் பட் தோனி அதை விட எனக்கு முக்கியம், அவர் அடித்த கப்பு நான் பேசணும், எனக்கு இதுக்கப்புறம் வேறு யாருமே கப்பே அடிக்கக்கூடாது, அப்போ தான் நான் கடைசிக்கும் பற்றியா தோனிக்கு அப்புறம் கப் அடிக்க ஒரு கேப்டனும் வரணும்னு எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் வேணுங்கிறதுக்காக நீங்கள் இந்தியா தோக்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட ஒரு பெரிய இது. அது ரொம்ப அது பண்ணக்கூடாது, யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன். பண்ணியிருந்தால் தயவுசெய்து அது நான் வந்து சப்போர்ட் பண்ணல இந்த இடத்துல. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ தோனி வராரு, தோனியோட என்ட்ரி இருக்குது, தோனி தோனி தோனின்னு சொல்லி கிரவுண்டு கத்த போகுது இன்னைக்கு. எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள். எப்படி வந்து சச்சின் பாஜி உள்ளே வரும்போது சச்சின் சச்சின் அப்படின்றது கத்துனது இருந்துச்சோ, அப்புறம் அவர் வெளியே போனதுக்கப்புறமா அவர் எப்பெல்லாம் மேட்ச் பார்க்க வந்தாரோ அப்பெல்லாம் கூட 1-2 இன்ஸ்டன்ஸஸில் மொத்த கிரவுண்டு சச்சின் கட்டினதா அவர் பார்த்து நேரம் ஆகுது, நான் ரிட்டையர் ஆகி வந்து உட்காந்துக்கிறேன், எனக்கு சச்சின் சச்சின் கத்துறாங்க அடா பாவிங்களா அப்படின்னு ஒரு என்ஜாய் பண்ணார். அது இன்னைக்கு நடக்கும்னு நினைக்கிறேன் தலைவன் தோனி வந்து நிற்கும் போது மேட்ச் பார்க்கறதுக்கு. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் தோனி அவர்கள் மேட்சுக்கு வராரா அப்படின்னு. வந்துட்டார் அப்படின்னா அப்படின்னு எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். Let's see. Let's wait and watch. Thank you so much for joining, guys. அடுத்த வீடியோல உங்களுக்கு பார்க்கற அதுவரை உங்களுக்கு பல ஓகே பை. புற்றுநோய்க்கு சிறந்த சிகிச்சை குறைந்த செலவில் ஏழை எளிய மக்களுக்கும் புற்றுநோயிலிருந்து குணமடைய உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை தரும் ஹர்ஷமித்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி. இனி பணம் ஒரு தலையில், கேன்சர் குறித்த பயம் இல்லை. ஆன்லைனில் நம்ம பண்ணுற பர்ச்சேஸ்க்குலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் கிடச்சா நல்லாயிருக்கும்னு எப்போவுமே தோணும்ல. getcashback.co.in வெப்சைட்டில் போய் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கவனமாக படித்து ஆர்டர் பண்ணுங்கள். இனிமேல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் தான்.